தகவல் தொழில்நுட்பத்தின் அடையாள சின்னமாக விளங்கும் வானொலி காலத்தை கடந்து இன்று வரை மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இன்றளவில் தொலைக்காட்சி, இணையம் என ஊடகம் பல்வேறு புதுமைகளுக்கு உட்பட்ட போதிலும் வானொலி என்பது அனைவரும் பயன்படுத்தும் ஊடகங்களில் ஒன்றாக உள்ளது. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக கொண்டாடி வருகிறோம். தகவல் பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தகவல் அளித்தலில், பொழுதுபோக்கு அளித்தலில், கல்வியறிவு அளித்தலில் ஒரு நூற்றாண்டு என்பதுதான் இந்த ஆண்டிற்கான வானொலி தின கருப்பொருளாகும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள கோடை பண்பலை 100.5 வானொலி ஆசிய கண்டத்திலேயே முதல் பண்பலை வானொலியாக கடந்த 24 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகிறது. எல்லாருமே உற்சாகமா உங்க வேலையை பாக்குறதுக்கு இப்ப கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இன்னைக்கு எந்த மாவட்ட நேர்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கண்களுக்கு ஓய்வளித்து செவிகளுக்கு விருந்தளித்து வரும் கோடை பண்பலையில் மக்கள் தபால்கள் மூலம் பாடல்களை கேட்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். தபால் மூலம் தங்களுக்கு பிடித்த பாடல்களை தங்களுடைய பெயர்களுடன் எழுதி கோடை பண்பலின் முகவரிக்கு அனுப்பி தங்களுடைய பாடல் எப்பொழுது வரும் என வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் தங்கள் பெயருடன் பாடல்கள் ஒலிக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றனர். வானொலியின் வலிமையை உணர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலமாக மக்களிடம் உரையாடி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றது போல் அனைத்து வானொலி ஒலிபரப்பும் இணைய வழியாகவும் அனைத்து நாடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள். நான் கோடை பண்பலையில் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். 2024 நடந்துட்டுருக்கு. ஜூலை 1 வந்துச்சுன்னா 25ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். பவள விழா கொண்டாட போகுது. கோடை பண்பலை 100.5 அப்படின்னு சொல்கிறதுல இதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு பொறி அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமையான விஷயமாக இருக்குது. ஒரு சாமானியன்லேருந்து உயர் அதிகாரிகள் வரை நம்ம நிகழ்ச்சிகளை நேரலையில் கேட்டுட்ருக்காங்க. நல்ல நாளோட தொடக்கம் வந்து நல்ல நாளோட தொடக்கம் இசையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்பலையோட தொடக்கம் பக்தி இசை மூலமாக தொடங்கி உங்களை கண்ணயர்ந்து தூங்குறப்ப உங்கள் மனசு இறகாக இருக்கணுன்றதுனால இரவு சிறகோட முடிக்கிற நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. ஒரு தேசத்தின் குரலாக, நாட்டின் குரலாக செயல்படும் ஒப்பற்ற ஊடகமே வானொலியாகும். அனைவருக்கும் உலக வானொலி தின நல்வாழ்த்துக்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.